அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு T20 மேட்சுடைய டீம் லெவன் ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸு, அதாவது ஒரு புது விதமான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரியான ட்ரிக் அப்படின்ற உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு T20 மேட்ச், செகண்ட் T20 மேட்ச், எந்தெந்த பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ஒரு மேட்சுக்கும் இன்னொரு மேட்சுக்கும், அந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹை பிக் பிளேயர், லோ பிக் பிளேயரு, ஸோ நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து இப்போ 2 times வந்த பிளேயரு, அது மாதிரி 1 time, அதாவது ட்ரீம் டீமில் 2 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதே மத்தியில் அதே போல் ட்ரீம் லெவன், இதுவரை ட்ரீம் லெவன் இந்த 2 மேட்ச்லேயுமே வந்து ட்ரீம் லெவன் டீமில் வராத பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம டீம் எடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஐடியா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ ட்ரிக் தான். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம், டீம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நண்பர்கள் அனைவரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம நிலா ப்ரைம் ப்ரைம் டீம் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நடத்தி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவை, இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக, ஏன்னா அதாவது ஒரு சீரியஸ் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சீரியஸில் எப்படி நடக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் டீம் பிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 7/1/2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது 7 PM ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெனியூ வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டு. இந்த ராஜ்கோட் பிச்சை பொறுத்தளவில் நம்ம நியூட்ரலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, கீழே ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா தெரியும். ஸோ டோட்டல் மேட்சஸ் வந்து இங்கே இன்டர்நேஷனல் மேட்ச்சு ஒரு 4 matches ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 2 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 2 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பேட் ஃபஸ்ட் பண்ணாலும் சரி, செகண்ட் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஹை ஸ்கோரை பொறுத்தளவில் 201 இந்தியா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 7 விக்கெட்டுக்கு. ஸோ அதே சமயத்தில் லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 101 10 விக்கெட் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஓகே, இங்கே ஆவரேஜான ஒரு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162. அதே சமயத்தில் ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 150 பிலோ 150 அடி ரெஜிஸ்டர் ஆகலை. 2 times வந்து பார்த்திங்க அப்படின்னா 151-169 இருந்திருக்கு. ஸோ 170-189 ஸ்கோர் ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ 190 மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, 190 ரன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை இதோட ரெஜிஸ்டர் ஆகலாம், அல்லது 172-189 கூட ஸ்கோர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிய மேட்சும் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு என்னென்ன. இந்தியா வந்து ஓரளவு சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோங்க அப்படின்னா, பேட் ஃபஸ்ட் பண்ண டீமை ஓடிய மேட்ச்சில் 3 matches வின் பண்ணியிருக்காங்க. ஓடிய மேட்ச்சில் 3 matches பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நல்லாவே நல்லாவே பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதே சமயத்தில் 2 டீமுமே ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஸ்கோர் வந்து ஒடியில் 312 இருந்திருக்கு. ஹையஸ்ட்டாக வந்து 346 விக்கெட்டு இந்தியா தான் அடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். இதுவரை நல்லாவே பவுலிங் பண்ணியிருக்காங்க 2 teams கிடையில், ஆனால் இதுவரை 3 wickets எடுக்கல. அந்த மாதிரி பார்த்தோம்னா சகல் இதுவரை 3 wickets எடுக்கலை. ஸோ நல்லாவே 3 wickets எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுசங்கா 3 wickets எடுக்கக்கூடிய பவுலர், 3 wickets எடுக்கலை. அதை பார்த்துங்க, கருணரத்னே 2 wickets எடுத்திருக்காரு, ஜனகா 2 wickets எடுத்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணிங்க. இப்போ பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிசாங்க நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. 75 ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரவே இல்லை. அது அந்த விஷயத்துக்காக நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நம்ம கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி அஸ்லங்கா வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அவங்க இனிமே அந்த அவர் பேட்டிலேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரல. ஒரே 10/39 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜனகா பொறுத்தளவில் 2 times நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டார். ஸோ அவரோட நம்ம இந்த மேட்ச்சில் ட்ரா பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ ஓகே, இருந்தாலும் பவுலிங் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது, அதை பார்த்துங்க. ஸோ ஓகே, அது மாதிரி இந்தியா சைடு பேட்ஸ்மேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான் ஒரு பிக்கஸ்ட் இன்னிங்ஸ் எப்போவுமே ஒரு சீரியஸ்னால ஆடக்கூடிய பிளேயர். 89 ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. ஸோ ஆனால் 89 இப்போ வந்து ரீசெண்டாக பெரிய ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் நம்ம அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸே எதிர்பார்க்கலாம். ஸோ இவங்களெல்லாம் கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் அந்த ஸ்கோர் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான், அதுக்கடுத்து வந்து நிசாங்கா அஸ்லங்கா, ஸோ அந்த மாதிரி 3 wickets எடுத்த பவுலர் சகல் அண்டு மதுசங்கா. ஸோ இவங்களெல்லாம் அது தெரிஞ்சிருக்கிறதா தான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் கேப்டன் விசியாக. அதுக்காக தான் நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் திரும்ப. ஸோ ஓகே,
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிஷான் சுக்மன் கில் இன்னைக்கு ஸோ ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ரெண்டு பேருமே பிக் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ஆப்ஷன், என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா சைடு 2 ஓப்பனர்ஸும் சூப்பர்பாக நின்று ப்ளே பண்ணாங்க. இது ஆப்போசிட்டாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ் ஓரளவு டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் நின்று இருந்தால் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது, ஆனால் திறமை யூஸ் பண்ணாமல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது தான் தவறு. திறமை இல்லாதவங்க தான் டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கணும், டெக்னிக்கல் கேமும் ஆடணும். அதே சமயத்தில் அது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் தான் ஆடணும். நல்லா அது ஈஸியாக ஃப்ரீயாக ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்சியலாக அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட் மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேவையில்லாத ஷாட், அது பின்னாடி அடிக்க வேண்டிய பாலே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை 2018 எனக்கு தெரியும் அவரை பற்றி. 2018 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர இதுவரை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிக் மேட்ச்சில் நிறைய செஞ்சுரி நிறைய 50s அடிச்சிருக்காரு. அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணால் சச்சின் டெண்டுல்கரை விட அதிகமான ரன்ஸ் போகிற அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர். ஆனால் அவர் ஸ்கில்லை யூஸ் பண்ணணும், பார்ப்போம் எப்படி. ஏன்னா கண்டிப்பாக வந்து கோச் சொல்லியிருப்பாங்க, இனிஷியலாக அந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ண வேணாம், உன்னுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக டிராவிட் சொல்லியிருப்பார், அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக பிக் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திரிபாதியை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு மேட்ச் டிபி ஆனார், ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலை. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் கூட ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்திக் பாண்டியா ஒரு சீரீஸ்னாலே ஒரு பிக்கெஸ்ட்டு இன்னிங்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே கொடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ இது ரெண்டு மேட்ச்சும் கொடுக்கல, ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ தீபக் கூடா ரொம்ப லோயஸ்ட் பேட்டிங் ஆர்டர், ஏன்னா அவருக்கு பவுலிங் சான்ஸும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் சப்போஸ் இனிஷியலாக விக்கெட் விழுல அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிற்கிறாங்கன்னா அந்த மாதிரி டைமில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய நிறைய சான்ஸ். ஸோ அதே சமயத்தில் அக்ஷர் பட்டேலை பொறுத்தளவில் லாஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக ஒரு 65 run 2 wicket கேப்டன் அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவரை நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சில டீமில் பிக் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து சிவம் மவி ஃபஸ்ட் மேட்ச் சூப்பராக 4 wicket எடுத்தார். ஸோ இந்த மேட்சில் ஒரு 26 run மட்டும் அடிச்சிருந்தார். ஸோ ஒரு சில டீம்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். அசீப் சிங்கை கண்டிப்பாக நம்ம கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கணும், அவருடைய பிக்கிங் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ பாலாக போட்டே இருந்தார், என்ன ரீசன் தெரியல. ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உம்ரான் மாலிக்கை பொறுத்தளவில் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காரு, 2 wicket 3 wicket. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லா மேட்சஸ்லையுமே ரொம்ப ரேரான மேட்ச் தான் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கூட விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஸோ நம்ம மேக்ஸிமம் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 7-6 வரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சில டீமில் மிஸ் பண்ணி பாருங்கள். சகல் 3 wickets எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் 1 wicket எடுத்த டீமில் வந்தார். ஸோ இந்த முறை நம்ம ரிஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ் கண்டிப்பாக. ஸோ ஓகே, அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா பிளேயிங்கில் அவனை பொறுத்தவரை, ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே ஃபெயிலியர் ஆவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயர் ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் குஷால் மெந்திஸை நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து தனஞ்சய் ஜி சில்வா, ஸோ கண்டிப்பாக டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா, ஓரளவு சப்போஸ் ராஜபக்சா முன்னாடி வந்து அவுட் ஆகிட்டார் அப்படின்னா, அசலங்கா முன்னாடி வந்து அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க தனஞ்சர் ஜி டி சில்வா பொறுத்தல ஒரு 30+ run ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அதுக்கடுத்து ஜனா வந்து பார்த்திங்கன்னா 2 times பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார், ப்ளஸ் 2 wicket வேறு. ஸோ அதனால் அவரை நம்ம ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரங்கா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான், கண்டிப்பாக அவருடைய பிக்கிங் கம்மியாக இருக்கும். ஸோ பிக்கிங் ஓரளவு இருக்குது, கேப்டன்சி பிக்கிங் கம்மியாக இருக்கும். ஸோ கர்ணரத்னே 2 times டீமில் வந்துட்டார். ஸோ அவரை ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீக்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம், மதுசங்கா ட்ரை பண்ணி பார்க்கணும், ரஞ்சிதா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் ரொட்டேஷனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர்ஸ் எல்லாருமே. அதாவது மதுசங்கா பொறுத்தளவில் இந்தியாவுக்கு எதிராக 3 wickets எடுத்திருக்காரு. ரஞ்சிதாவை பொறுத்தளவில் ஸோ இப்போ எல்பிஎல் மேட்ச்சில் லங்கா பிரீமியர் லீக்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். எல்லா மேட்ச்சில் நிறையா மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 wicket 4 wicket கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருந்தார். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்பிளேயில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர் தான். பார்த்துங்க, பிக்கிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு அவரேஜான பிக்கிங் தான். ஸோ ஓகே, ரெஸ்கியாக இப்போ நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிளேயர் சுக்மன் கில் அண்டு அசீப் சிங்கை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது சுக்மன் கில்லுக்கு இல்லை இஷான் கிஷான் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் பீப்புள் இஷான் கிஷான், அது சூரியகுமார் யாதவ் அண்டு ஹர்திக் பாண்டியா, அவங்களை கேப்டன் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. சனக அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்துங்க, நீங்கள் வந்து ரெஸ்கி சாய்ஸில் இவங்களை சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமு. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள், கீப்பிங்கில் அதாவது 1-3-4-3 பேட்டர்ன் யூஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டர்ன் மாறி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க இதில் என்ன பேட்டர்ன் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1-4
2-4 இந்த மாதிரி பேட்டர்ன் மாறி இருக்கு. ஸோ இந்த முறையும் பேட்டர்ன் மாறுவதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இந்த பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் இப்போ வந்து நம்ம அடுத்து அதை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து கேப்டன் விசி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர் ரெண்டு ஆல்ரவுண்டரில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ரெண்டு பேட்ச் ஆல்ரவுண்டர் தான் சொல்லணும், கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனில் இருக்கார். ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக ரெண்டு ஓவர் வீசினார் ஜனகா. ஸோ அந்த அடிப்பில் ரெண்டு விக்கெட் எடுத்தார். ஸோ அதனால் ஹையஸ்ட் பாயிண்ட் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்ச் நம்ம எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எந்த பேட்டர்ன் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த பேட்டர்னில் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே உள்ள ஒரு பிளேயர், அதாவது இங்கே உள்ள பிளேயர் சேஞ்ச் ஆகலாம், இங்கே யாராவது ஒருத்தர் சேஞ்ச், இல்லை ரெண்டு பேருமே வராமல் போகலாம், வராமல் போய் ஒரு நியூ பிளேயர் ரெண்டு பேர் வரலாம், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே இங்கே உள்ள ஒரு பவுலர்லேருந்து இங்கே பேட்ஸ்மேனுக்கு போகலாம், ஸோ ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே உள்ள ஒரு பேட்ஸ்மேன் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1-3-2-5 ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 1-5-2-3 அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் ரெண்டு பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் அதாவது இப்போ ரெண்டு இப்போ ஹையில் இது வந்து ஹை பிக் பிளேயரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அனலைஸ் பண்ணி பார்த்தலாம், லீஸ் பிக் அப்புறம் பார்ப்போம். ஸோ அதாவது நடந்த ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து டீம்ல வந்திருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பிளேயர்ஸ் தான், ஜனகா, ஸ்லங்கா, இவருமே ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்திருந்தார், இவரும் ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்திருந்தார், கர்ணரத்னே, உம்ரான் மாலிக், ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸும் வந்து டீம்ல வந்திருக்காங்க. அப்புறம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அசலங்க அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமே வந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த மேட்ச்சு கூட அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லை நம்ம எந்த மாதிரி கெஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா இதில் ஒரு ரெண்டு பிளேயரை நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசலங்க அண்டு கர்ணரத்னையில் ஒரு பிளேயர் எடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஜனகா அண்டு உம்ரான் மலிக் இவங்களில் ஒரு பிளேயர் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜனகாவை ட்ரா பண்ணிவிட்டு உம்ரான் மலிக் எடுக்கலாம். அல்லது ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ஜனகாவோட எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்ல நம்ம கர்ணரத்னையை ட்ரா பண்ணிவிட்டு அஸ்லங்காவை பிக் பண்ணி பார்க்கலாம், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெண்டு பிளேயரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2 பிளேயர் எடுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் டீம்ல வந்த பிளேயர்ஸ் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஸோ இதில் ஒரே ஒரு பிளேயர் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், ரஜிதா மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 12 பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ அந்த 12 பிளேயர்ஸில் நம்ம எத்தனை பிளேயர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 6 அல்லது 7 பிளேயர்ஸ் வரை நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஸோ ஆனால் மேக்ஸிமம் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனா 6-5 கூட நம்ம எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 6 எடுக்கிறது ஒரு பெட்டர் ஒரு ஆவரேஜ் 6 பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஒரு 6 பிளேயர்ஸ் இதில் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்க, அப்போ மீ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டீம்ஸ்லேயும் வந்து அதில் ஒரு 2, ஸோ மொத்தம் 8 பிளேயராக வரும். மீதி 3 பிளேயர் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இதுவரை டீம்ல வராத பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்போ 3 பிளேயர் மொத்தம் 11 பிளேயர் ஈஸியாக வந்துடும். ஸோ ஓகே, இப்போ இதில் யாரையெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஈஷான் கிஷான் பிக் பண்ணிக்கணும். அவர் கேப்டன் வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். குஷால் மெண்டிஸை ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஏன்னா இஷான் கிஷானுக்கு கேப்டன்சி எப்போவுமே குறையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அதையெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து நிஷாங்காவோட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக நிஷாங்காவை ட்ரை பண்ணி பார்க்கணும். சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிக்கணும். ஸோ தீபக் கூட ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயர் எடுக்கணும். இந்த ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு ஸோ இங்கே இவரை வந்து கம்பல்சரி பிக்காக வச்சுக்கணும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இஷாங்கா ட்ரா பண்ணிவிட்டு டிசிலோ எடுக்கலாம், அல்லது டிசிலோ ட்ரா பண்ணிவிட்டு அசரங்க எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பவுலிங் இது பவுலிங் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது மவியே அல்லது இவங்க ரெண்டு பேரில் ஒரு பிளேயர் எடுக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். மதுசங்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட்டர் சாய்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மதுசங்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேர் சப்போஸ் மதுசங்கா வேணாம்னா நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எத்தனை பிளேயர்ஸ் வரும் அப்படின்னா இப்போ ஒரு 6 பிளேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிறது ரெக்கமெண்ட் பண்ண போகிற பிளேயர் என்ன அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், நிஷாங்கா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கசரங்கா. ஸோ இங்கே நம்ம ஹர்திக் பாண்டியா தான், நீங்கள் கசரங்கா வேணாம்னா நீங்கள் டீசல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இவங்க ரெண்டு எடுத்துக்கலாம், 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே ஒரே ஒரு பிளேயர் நம்ம பிக் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக
ஆம் பிக் பண்ணணும்னா மதுசங்கா பிக் பண்ணுவேன். இல்லை ஒரு ஒரு பிளேயர் கூடுதலாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சகல் அண்டு மவியில் ஒருத்தரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 அல்லது 7 பிளேயர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டீம்லேருந்து நம்ம இப்போ 6+2 8 எடுத்துட்டோம். இதிலேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணணும். இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ராஜபக்சா இந்த ரொம்ப போவர் பெர்ஃபார்மன்ஸு ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ நம்ம கீழே டெஃபினட்டாக பிக் பண்ணிட்டோம், பிக் பண்ணி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம பிக் பண்ணியாச்சு, இங்கே பிக் பண்ணி காமிச்சிட்டோம், அதனால் இவரை விட்டுடலாம். ஸோ இவர் வரமாட்டார். ஸோ ஏன்னா ஒரே ஒரு டைம் டீம் டீமில் வரலை, பட் டீம் டீமில் வரலைனாலும் நம்ம இங்கே பிக் பண்ணி காமிச்சிருக்கோம், அதனால் இது விட்டுலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் திரிபாதி நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே ஒரு பவுலர்ஸில் கண்டிப்பாக ஒரு பவுலரை பிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹர்ஷீப் சிங்கு அல்லது தீக்ஷணா இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துங்க. ஒரு சில டீம்ஸில் சேஞ்ச் பண்ணி எடுங்க. இங்கே ஹில்லை நம்ம எடுத்துகிட்டு ராஜபக்சாவே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில டீமில் திரிபாதியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 10 டீம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 டீமில் போட்டு பாருங்கள், திரிபாதியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம டீம் வந்து நம்ம பிக் பண்ணி காமிக்கிறேன், அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது 2 டைமும் ட்ரீம் டீமில் வந்த பிளேயர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனகா இருக்கார். ஸோ ஜனகாவை நம்ம பிக் பண்ணலை, ட்ரா பண்ணுறோம். இப்போ யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னா அஸ்லங்கா அண்டு உம்ரான் மாலிக் ரெண்டு பேரையும் பிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, அஸ்லங்கா அண்டு உம்ரான் மாலிக் ரெண்டு பேரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இசான் கிஷன் நம்ம டெஃபினட்டாக சொல்லியிருக்கோம். இசான் கிஷான், சூரியகுமார் யாதவ், நிசாங்கா. ஸோ மூணு பேர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனஞ்சய் டீசில்வா அண்டு நான் கசனங்க சொல்லலை, ஹர்திக் பாண்டியா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ரெண்டு பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இசான் கிஷன் 1, 2, 3, 4, 5. ஸோ 5 பிளேயர், கீழே ஒருத்தர் பிளேயர், 6 பிளேயர். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நாம் சூரியகுமார் யாதவ், நிசாங்கா எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து சுக்மயன் கேல் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம பிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதே ஹர்திக் பாண்டியா, தனஞ்சய் டி சில்வா. ஸோ இங்கே வந்து பவுலர்ஸில் கண்டிப்பாக நான் பிக் பண்ண போகிற பவுலர் மதுசங்கா, லெஃப்ட் ஆம் பேசர். அந்த அடிப்படையில் நம்ம எப்போவுமே லெஃப்ட் ஆம் பேசரை பிக் பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து சுக்மயன் கேல், இப்போ இங்கே யாரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுக்மயன் கேல் பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ராஜபக்சா பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷீப் சிங்கே பிக் பண்ணுறோம், ஒரு 3 பிளேயர். ஸோ ஓகே, இப்போ 3 பிளேயர் நம்ம பிக் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்மயன் கேல், ராஜபக்சா. ஸோ இங்கே வந்து ஹர்ஷீப் சிங். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 பிளேயர்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஸில் இசான் கிஷன் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த பிளேயர்ஸ் இந்த டீமில் வந்து நம்ம கேப்டன் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நான் சுக்மேன் கில்லுக்கு நீங்கள் கேப்டன் கொடுங்க, கில்லுக்கு கேப்டன் கொடுங்க, விசி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரை கேப்டனாக வச்சுட்டு, ஸோ இப்போ நீ விசியை மாற்றி பார்க்கலாம். இங்கே விசி கொடுக்கலாம், இங்கே விசி கொடுக்கலாம், இந்த மாதிரி மாற்றி பார்க்கலாம். சரி, ரைட். அடுத்து வேறு யார் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்ஸாக கொடுங்க. இவர் கேப்டன் கொடுக்கலாம், இவர் கேப்டன் கொடுக்கலாம், இவர் கேப்டன் கொடுக்கலாம். அதுக்கடுத்து இசான் கிஷான் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதோட நீங்கள் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிசாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து வேறு நம்ம மதுசங்கா வேணால் விசியாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்து 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீமை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்கும். ஸோ பிரைம் டீம் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.